ஏய் நான் வந்துறேன்டா, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்பேன். இவன் ஒருத்தன் போன் பேசுறதுக்கு வேற இடம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது இப்படி வந்துட்டே இருந்தா நான் எப்படிதான் குளிக்கிறது? உங்களுக்கு டீ. உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, ரெஸ்ட் எடு. டீ போடுறேன், அது இதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காத. ஏங்க, நீங்களும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, உங்களுக்கும் அடிபட்டு இருக்குல்ல, எதுக்கு கடைக்கு போறிய? ரத்தம் வருது பாரு. உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, ரெஸ்ட் எடு. டீ போடுறேன், அது இதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காது. மெதுவா, அதென்ன பகல்லயே மெய்மறந்து கனவு கண்டுட்டு இருக்க? கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க தான் நீ தனியா சிரிச்சிட்டு இருந்தத பார்த்தோமே, இல்லடா ஜீவா? அது புரியுது புரியுது, அப்பப்ப இப்படி செஞ்சா நல்லதா இருக்கு. அண்ணி, இந்த பாத்ரூம் தாப்பா கையோட வந்துருச்சு. டேய், இது ஏன்டா புடுங்கன? இது நான் ஒண்ணும் புடுங்கல, கையோட அதுவா வந்துருச்சு. அது எப்படி கையோட வரும்? நீ ஃபோர்ஸா இழுத்துறப்ப? இல்ல இல்ல, அது லூசா தான் இருந்துச்சு, நான் கூட பார்த்தேன். பாரா ஜீவா, அவனை கிண்டல் பண்ணா இவளுக்கு கோவம் வருது பாத்தியா? ஏங்கா, நான் எப்ப கோவப்பட்டேன்? கோவப்பட்டுட்டு இப்ப சமாளிக்கிறியா? அண்ணி, நானே அதை மாட்டிடலான்னு பார்த்தேன், ஆனா முடியல. அந்த கதவுல நம்ம மாட்ட முடியாதுரா, நான் ஆசாரி வர சொல்றேன். அண்ணி, வேற ஏதோ ஆசாரி வேலை கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதையும் சேர்த்து முடிச்சிருங்க. ஆமாடா, ரெண்டு மூணு வேலை இருக்கு, தயவு செஞ்சு அமுச்சு வை. ம், சரி. ம், கதிரு, ஒரு கதை கேட்டியா? இங்க ஒரு ஆளு தனியா சிரிச்சிட்டு இருக்கு. சும்மா இருக்க, யாரு அண்ணனா? இளே, நான் ஏண்டா சிரிக்கிறேன்? ஜீவா இல்லடா,
உன் சம்சாரம் தான். ஏங்கா இந்த வீட்டுல சிரிக்க கூட கூடாதா? ரொம்பதான் பண்றியக்கா. போங்க. ஏய் என்ன என்னாச்சு? நான் போகணுக்கா. எங்க அவசரமா ஓடுற? டீ எடுத்துட்டு வரேன். ஓ கதிருக்கு டீயா? நான் குடுக்கட்டுமா? இல்ல இல்ல வேணாம். நீ ஏண்டா நான் கொடுத்தாலாம் குடிக்க மாட்டியா? நான் யாருக்குனே குடிச்சிட்டேன். நீ அது எப்போ கொடுத்தா? ஓஹோ அப்படி அப்படி. அக்கா டீ எனக்குக்கா. கொட்டிடுச்சுல்ல தொடக்கின வர. சும்மா ஓட்டாதேக்கா. ஏய் நில்லு. பாத்தியா ஜீவா, இங்க ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. பாத்துக்கிட்டு தான் நீ இருக்கேன். என்ன நடக்குது? ஏய் நடிக்காதடா. நடிக்கிறா என்னமோ அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அதெல்லாம் இருப்பான், அதான் மூஞ்சிலேயே தெரியுதே. சும்மா இருங்க அண்ணி, நீங்க வேற. குளிக்க போறியா? பார்த்தா வேற எப்படி தெரியுது? குளிக்க போறியான்னு கேட்டா ஆமான்னு சொன்னா உனக்கு என்னவா? எதுக்கு இப்படி எகத்தாளமா ஒரு பதிலு? குளிக்க போறவளை பார்த்து குளிக்க போறியான்னு கேக்குறதுக்கு பேர் என்னவா? தெரியாம கேட்டேன். போ மீனா, அது பாத்ரூம்ல தாப்பா கழண்டுருச்சு, பார்த்து குளி. அதான கதவுல இருந்து சின்ன ஓட்டைக்கே குளிக்க மாட்டேன்னு சொன்னவ. ஆமா, இப்ப நான் எப்படி குளிக்கிறது? ஏன் அந்த லாக் போனா சரி பண்ண வேண்டியதானே? அது கதிர் குளிக்கும் போது கையோட வந்துருச்சுன்னு சொன்னான். அவருக்கு என்ன பாடி பில்டர் நினைப்பா? குளிக்க போனா குளிச்சுட்டு வர வேண்டியதானே? எதுக்கு தாப்பால கையோட கழட்டிட்டு இருக்காரு? ஏய் பேசாம இரு, உடனே அவன் மேல வாயாத. அவனை திட்டுறதுன்னா அப்படியே உனக்கு குழு குழுன் இருக்குமே. திட்டினா இல்ல, நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் எங்க அப்பா அடிச்சவரு. என்னைக்காவது ஒரு நாள் இருக்குடா அவருக்கு. இப்ப நீ குளிக்க தானே போற? தெரியாம கேட்டேன், தயவு செஞ்சு போ. டேய் அத லாக் இல்லன்னு சொல்றியே, எப்படிடா குளிக்க? ஏற்கனவே இந்த வீட்டுல குளிக்கிறது ஒரு பெரிய சாதனை, இதுல இது வேற. உள்ள ஒரு பக்கெட் வச்சுக்கீங்க, யாரும் திறக்க முடியாதுல்ல. போ. டேய் உங்க கதவை வெளியே திறக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பக்கெட்டை வச்சுட்டு நான் எப்படிடா குளிக்கிறது? மக்கு மக்கு. அப்ப குளிக்காம இரு. அப்படி இருந்தாதான் சோறு போடாம வெளியே துரத்திடுவேன் சொல்றீங்களே. ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுட்டு காலையில எந்திரிச்சதும் குளி குளின்னு உயிரை வாங்கிட்டு. வேற ஒண்ணு எதுக்கு சோப் எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அதே எங்க பாத்ரூம்ல சோப் இருக்குல்ல. எது? எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்களே அந்த சோப்பு தானே? ஆமா, எல்லாருக்கும் ஒரே சோப்பு. இங்க யாருக்கும் வியாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா? இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு இருந்தா எனக்கும் வரட்டும். நீ நினைச்சுக்கலாம், என்னால அந்த சோப்புல குளிக்க முடியாதுப்பா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சோப்பு. கருமோ கருமோ. ஏய் நீ பாட்டு. அதானே, எனக்கு என்ன எக்கேடோ கெட்டு போங்க. இப்ப நான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் பாத்ரூம் வாசல்ல வந்து நில்லு. வா. நானா? நானா? நான் வேற யார கூப்பிடுறது? வா. ஏய் வேல கிடக்குடியே. வாடா. ஏய் ஏய் சொல்றத கேளுடி, வேல கிடக்குடியே. ஏ ஒரு 5 நிமிஷம் தாண்டா, சீக்கிரம் வந்துற. வா. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டியா? அப்புறம் நான் கடைக்கு கிளம்பானாமா? ஏய் ஒழுங்கா குளிச்சு முடிக்கிற வரைக்கும் வெளியவே நில்ல. ஏய் யாராவது பார்த்தா என்னடி நினைப்பாக? புரிஞ்சுக்காத மடையம். ஏய் என்ன சொன்ன இப்ப நீ? ஆமா சொன்னாங்க. ஏதோ சொன்ன நீ, கேட்டாவது சொன்னாடி. ஓவரா பண்ண, அதையும் சொல்லுவேன். ஒழுங்கா நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் இங்கே நில்ல. ஏய் ஏய் நில்லுடா. அடியே ஜீவா,
தாப்பா தனியா கழண்டு வந்த மாதிரி தெரியல. உன் தம்பி வேணும்னே புடுங்கி எடுத்திருப்பாரு போல. ஆமா, அவனுக்கு ஒரு வேலை இல்ல வாரு, உக்காந்து அதை கழட்டிட்டு உக்காந்துருப்பான். அவன் ஒரு ஆளு, இவன் ஒரு ஆளு. கேக்கல, கேக்க வேணாம் தாண்டா மெதுவா பேசுன. முதல்ல சீக்கிரம் வாடி. ஏ, உன்ன நம்பி தாண்டா குளிக்க போறேன், எங்கேயும் போயிடாத. போலடி, இங்கதான் இருக்கேன், சும்மா அனத்தாம குளிச்சுட்டு வா சீக்கிரம். ஜீவா இருக்கலடா. இவள இருக்கேன்டே. முடிஞ்சதா? ஒரு அஞ்சு நிமிஷம். எம்புட்டு நேரம் டி. லவ் பண்ணும்போது மட்டும் அப்படியே நிப்பீங்க. அதான் நான் பண்ண தப்பு. அதான் சீக்கிரம் வாடி. ஆ, குளிச்சு முடிக்க போறேன், ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ. என்னையா? ஒன்னும் இல்லடி, போன்ல. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ சரி. இல்ல இல்ல இல்ல. ஆ லெல்ல 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 லெல்ல. டேய் ச்சே, அறிவில உனக்கு. அண்ணி ஜீவா, சாரி அண்ணி, தெரியாம. என்னது சாரி? அண்ணே, நான் கூப்பிடுறேன். என்ன சொல்லுப்பா என்ன பிரச்சனை மீனா, கண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டான். அப்போ இதுவும் நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க முடியாது. குளிக்கிறதுக்கு போனாலே யாராவது அந்த சைடு போன் தூக்கிட்டு போன் பேச வந்துருவாங்க. இல்லன்னா குளிக்கிறதுக்கு கியூல நிக்கணும். இன்னைக்கு இவன் வந்து கதவை திறந்துட்டான். என்னடா சொல்ற இவ? இவ அங்க இருக்கும் போது கண்ணை இதுக்கு போறான். இவ அடுத்த நாடகம் போடுறா. இவன் கதவு திறந்தான் சொல்றதுல எனக்கு என்னங்க இருக்கு? இருமீனா, அண்ணே கண்ண வேணும்னு வரலனே. பாத்ரூம்ல லாக் இல்லனே, அவன் தெரியாம திறந்துட்டான். ஆமா, தாப்பா உடஞ்சு போச்சுன்னு இப்பதான் கதிர சொன்னான். தாப்பா இல்ல மாமா. லாக் இல்லனா யார் வேணாலும் பாத்ரூம் கதவை திறந்துருவீங்களா? இருமீனா, தெரியாம தானே வந்தேன். வந்து கதவு திறக்கல. இவன் திறந்தான், நான் கைய வச்சு தடுத்துட்டேன். இல்லனா திறந்துட்டு வந்திருப்பான். மீனா பாத்து பேசு. உன் வைஃப் குளிக்கும் போது ஒருத்தன் கதவு திறந்து வந்தான்னு சொல்ற, நீ என்னைய திட்டுறியா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? கண்ண, லாக் இல்லைன்னு தெரியாம தானுங்க? ஆமாங்க, நீங்க குளிக்கும் போது யாராவது வந்தா உங்களுக்கு தெரியும். நான் தான் கதவுல துணி போட்டிருந்தல்ல, அப்போ உனக்கு தெரியலையா? அதை பார்க்க மாட்டேன் நான். இவன் போதாததுக்கு இந்த ஜீவாவை வேற வாசல்ல நிறுத்தி வச்சிருந்தேன்.
இப்போ நீங்க எல்லாரும் என்னைய திட்டுங்க. இன்ன நான் என்ன பண்ணனும்? பாத்ரூம்ல பெட்ரூம்ல யார் வேணாலும் வரட்டும், நான் சும்மா இருக்கணுமா? ஐயோ மாமா, என்ன மாமா? அண்ணே மூர்த்தி அறிவிலடா உனக்கு இப்படிதான் வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை சங்கடப்படுத்துவே நீயே. அந்த பிள்ளை சொல்லுதுடா கதவு மேல துணி போட்டு சொல்லி, அதை கூட பார்க்க மாட்டேன் கண்ணுல உனக்கு. அவட்டு புத்தி கட்டி போச்சா உனக்கு? ஏடா தால் பரிசு இல்லை அப்படியே விட்டுருவீங்களா? உடனே சரி பண்ண மாட்டீங்க. ஏடா இல்ல ஜீவா, அதை பிள்ளை குளிக்கும் போது நீக்க சொல்லிருக்கல, அங்க நிக்க அப்படி எங்கடா போன? போன் வந்துச்சுண்ண. போன் எல்லாத்துக்காரன் அந்த போன் வேண்டாம், எல்லார் போனும் தூக்கி போட்டு உடைக்கலாம் மட்டும் பாரு. மீனா அழுகாதப்பா, தப்புதான் பாரு, தலையில ஏற மாதிரி இருக்குல்ல, போ போய் தலையை தோட்டு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா, போ விளையாட்டு சட்டம் எல்லாத்துலயும் கையக்கால ஒடிச்சு புரியும் பாத்துக்க. எதுக்கிறது அன்னை சிரிச்சுக்கே இருப்பேன், தட்டி கேட்க மாட்டேன் நினைச்சாட, நீ பிச்சு புரியும் பாத்துக்க. டேய் பத்து நிமிஷம் தாப்பா ரெடி ஆகும் பாத்துக்க, வெடி வண்டி கடைக்கு வந்து சேருங்க. கண்ணா கண்ணா அழாதடா, கண்ணா அழாதடா, அண்ணி சொல்றல்ல. அண்ணி நான் எது தப்பு பண்ணல? தெரியும்டா தெரியும், தப்பா நினைக்காதீங்க அண்ணி. நினைக்க மாட்டேன், அழாதடா. அண்ணி அப்படி சொல்லிட்டு போறாரு அண்ணி. டேய் ஒண்ணும் இல்லடா கண்ணா, வலிக்குதாடா? அழாத அழாதடா. மாமா அடிச்சது தப்புதான், நான் சாரி கேட்டுக்கிறேன்டா, சாரிடா, அழாதடா கண்ணா. அடிச்சது கூட வலிக்கல, அது கூட பரவாயில்ல, சத்தியமா நான் வேணும்னு எதுவும் பண்ணல அண்ணி. நீ இப்ப வேணும்னு செஞ்சன்னு யாரும் சொல்லலையேடா அண்ணா, அதனாலதான் அடிச்சது. இல்ல கண்ணா, மாமா அது கடிக்கல, பார்த்து கவனமா இருக்க கூடாதான் தான் அடிச்சாக. அண்ணி நான் குட்டி அண்ணி உள்ள இருந்தத சத்தியமா பாக்கல அண்ணி. கதவை திறந்துட்டியா அண்ணி? இல்ல இல்ல, ஐயோ இல்ல அண்ணி, சத்தியமா இல்ல அண்ணி. நான் கதவுல கை வச்சேன், அண்ணி உள்ள இருந்து கத்திட்டாங்க, நான் பயந்துட்டேன் அண்ணி, அவ்வளவுதான். பாரு என்ன நடந்திருக்கு, அவ இங்க வந்து என்ன சொல்லிருக்கான்னு பாரு. அவளுக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா. இத்தனை வருஷமா நீ இந்த வீட்டுல இல்லையா தானோ, முல்லை வந்து எத்தனை மாசம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு? இவதான் புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு வருவா. கண்ணா நீதான் தப்பு பண்ணல, அப்புறம் ஏன்டா அழற? அண்ணி சொன்ன மாதிரி கதவுல துணி இருந்ததை பாத்துருக்கணும் அண்ணி, நான் பார்க்கல, ஏன் தப்புதான்? உன் மேல தப்பு இல்லடா, கதவுல தாப்பா உடைஞ்சு போச்சு, அது உனக்கு எப்படி தெரியும்? அவளே வேணும்னே உடைச்சாலும் உடைச்சிருப்பா, உடைச்சிட்டு இப்படி நாடகம் போடுறாலும் என்னவோ. இல்லத்த தாப்பா உடைஞ்சு போச்சுன்னு கதிர் தான் கொண்டு வந்து கொடுத்தோம், ஜீவா தான் ஆசிரிய வர சொல்றேன்னு சொன்னான். மீனாவுக்கும் தாப்பால் இல்லைங்கறதெல்லாம் தெரியும், அவங்க தான் சொன்னாங்கல்ல. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அதை வச்சு ஒரு சண்டை. விடுடா கண்ணா, அழாதடா. அண்ணன் வேறதான் சொல்லி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அண்ணி, ஆனா இந்த விஷயத்துக்கு அடி வாங்கினதான் அண்ணி ஒரு மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் வேணும்னு பண்றாளா? ஆ
சும்மா வரட்டும். எப்படி இதுக்கெல்லாம் கண்ணன் அடிக்கலான்னு நான் சண்டை போடுறேன்டா. சரியா அழாதடா கண்ணா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கண்ணே, அசிங்கமா இருக்கண்ணே. ஐயோ 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 ஏய் ஏய்.